கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய செயலிழப்புடன் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணிக்கு 35 நாள் செயற்கை சுவாசத்துடன் 80 நாள் தீவிர சிகிச்சை அளித்து தாயும் செய்யும் பத்திரமாக காப்பாற்றிய மருத்துவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவகானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 26 வயது மதிக்கத்தக்க பெண் 36 வார கர்ப்பத்துடன் எந்த ஒரு அசைவுமின்றி இருதய செயலிழப்புடன் கர்ப்பகால வலிப்பு, நோய், உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை உள்ளிட்ட பிரச்சினைகளுடன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜூலை 9ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் உயிர்காக்கும் முதலுதவி செய்து செயற்கை சுவாசம் அளித்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ததன் மூலம் பத்திரமாக குழந்தை பிறந்தது. தொடர்ந்து செயற்கை சுவாசம் தேவைப்பட்டதால் 35 நாட்களுக்கு அந்த பெண்ணிற்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது. பின்னர் மருத்துவர்களின் தொடர் முயற்சியால் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணின் கை கால்களில் அசைவு ஏற்பட்டு படிப்படியாக இயற்கையாக சுவாசிக்க தொடங்கினார். மருத்துவர்களின் தொடர் சிகிச்சைக்கு பின் அந்த பெண் பூரண நலம் பெற்று இன்று வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இருதய செயலிழப்பு மற்றும் பல்வேறு நோய்களுடன் அனுமதிக்கப்பட்ட பெண்ணை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தலைமையிலான மகப்பேறு மருத்துவர்கள், மயக்கவியல் மருத்துவர்கள், குழந்தை நல மருத்துவர்கள், நரம்பியல் மருத்துவர்கள், ENT மருத்துவர்கள், இருதய மருத்துவர்கள் என பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் கூட்டு முயற்சியில் தீவிர கண்காணிப்புடன் உயர்ரக சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். அதேபோல் கடந்த 1ஆம் தேதி சோனியா என்ற பெண் பிரசவத்திற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் தேதி அவருக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் குழந்தையின் தாய்க்கு அதிக அளவிலான உதிரப்போக்கு ஏற்பட்டு இரத்த அழுத்தம் குறைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்றுள்ளார். இதனையடுத்து இந்த பெண்ணிற்கும் செயற்கை சுவாசம் அளித்து 55 யூனிட் இரத்தம் மற்றும் இரத்த மூலக்கூறுகள் செலுத்தி மருத்துவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றினார்கள். எல்லாரும் மாதிரி நார்மலாக தான் டெலிவரிக்காக இங்கே வந்தேன். நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அப்புறமா ஓவர் ப்ளீடிங்னால வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறமா ரொம்ப பிளட்டெல்லாம் ஏற்றி எடுத்துக்கிறோம். எல்லா டாக்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டில் 10 மணிக்கு 11 மணிக்கு நிறைய டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க நிறைய ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி அவங்க தான் எங்களை ரொம்ப காப்பாற்றாங்க. இப்போ நானும் என் குழந்தையும் நல்லாயிருக்கும், எங்கள் வீட்டில் நல்லாயிருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, நம்ம எப்படி இந்த மாதிரி எழுந்து உட்காந்து பேசுவேன் அப்படின்ட்டுலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இப்போ எல்லாம் நல்லாயிருக்கும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை விட இங்கே நல்லாவே பார்க்குறாங்க எல்லா டாக்டர்ஸு. அப்புறம் நர்ஸு, இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஆல் டாக்டர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நானும் என் குழந்தைங்க ரொம்ப நல்லாவே வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றத நினச்சா ரொம்ப சந்தோஷம்.